My dear brothers and sisters in the Lord Jesus Christ, welcome to freedom. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, விடுதலைக்கு உங்களை வரவேற்கிறோம். It's a joy and privilege for us to come together to celebrate God's word. தேவனுடைய வார்த்தையை கொண்டாடும் பொருட்டு இப்படி நாம் ஒன்றாக கூடி வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஆனந்த பாக்கியமாகும். Let us turn to Matthew chapter 14 verse 15. மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 15 வசனத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். As evening approached, the disciples came to him and said, "This is a remote place and it's already getting late. Send the crowds away so they can go to the villages and buy themselves some food." சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, "இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். Jesus and his disciples were in a remote place. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு அடர்ந்த வனாந்தரத்துக்குள் இருக்கிறார்கள். When the crowds heard about this news, they all came in thousands. அந்த சங்கதியை கேள்விப்பட்ட உடனே திரள் கூட்டமான மனஜனங்கள் ஆயிரம் ஆயிரமாய் திரண்டு வந்து விட்டார்கள். As usual, Jesus, our Lord, had compassion towards people. வழக்கம் போல் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் கூடி வந்திருந்த ஜனங்கள் மேல் மனதுருகினார். So he started to preach to them and heal many sick people. தம்மை நாடி திரண்டு வந்த ஜனங்களோடு கூட உபதேசித்து போதித்து அநேகரை குணமாக்கினார். It went on and on and on. இப்படி இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தது. The disciples were getting restless. சீஷர்களுக்கோ மனதிலே இளைப்பாறல் இல்லாமல் போய்விட்டது. And the Bible says, as the evening approached. வேதம் சொல்கிறது சாயங்காலம் ஆனபோது. As evening approached. அந்த சாயங்காலம் வந்தபோது. That's very important to note that as evening approached. சாயங்காலம் ஆனபோது என்ற வார்த்தை மிகவும் முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டும். Because I'm going to speak to you about the evening experiences. ஏனென்றால் சாயங்கால நேரத்தின் அனுபவத்தை குறித்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். Because when evening approaches, many things can happen and especially it can go wrong. சாயங்காலமான போது அநேக காரியங்கள் நடக்கக்கூடும், அதிலும் பல காரியங்கள் தவறாய் பொய்த்துவிடும் அபாயமும் உண்டு. Here of course it talks about the natural day evening. இயற்கையான ஒரு நாள் மாலையில் சாயங்காலமாவதை குறித்துதான் இங்கே வசனம் சொல்கிறது. But I'm going to speak to you about the evening experiences when darkness begin to come over us. இருளின் மீது ஆதிக்கம் செலுத்த கவ்வ தொடங்குகிற சாயங்கால நேரத்தின் அனுபவத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிறேன். One of the main thing that can happen is that evening experience will force you to make independent decisions. இந்த சாயங்கால நேரத்தின் அனுபவங்கள் நீங்களாகவே தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து தீர்மானிக்கக்கூடிய ஆபத்தை உங்கள் மீது நிர்பந்தித்து விடும். Yes, we take decisions, but the surrounding or the atmosphere is evening. நாம் முடிவெடுத்து தீர்மானிக்கிறோம் உண்மைதான், ஆனால் அந்த சுற்றுச்சூழல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை என்பது சாயங்காலமான நேரமாயிருக்கும். So that can influence our decisions. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய தீர்மானங்கள் மீது செல்வாக்கு செலுத்திவிட முடியும். So we don't depend on God, but we take independent decisions. ஆகவே அத்தருணங்களில் தேவனை சார்ந்திராமல் நாமாக தன்னிச்சையாக முடிவெடுத்து விடுகிறோம். I'm not talking about the people who don't know our Lord. நம்முடைய கர்த்தரை அறியாத உலக பிரகாரமாய் வாழும் மக்களை குறித்து நான் பேசவில்லை. But I'm talking about you and I, the believers of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாய் இருக்கும் உங்களையும் என்னையும் குறித்து நான் பேசுகிறேன். So we all sometimes make independent decisions. நாம் அனைவருமே சில நேரம் வாழ்க்கையிலே நாமாக தன்னிச்சையாக முடிவெடுத்து விடுகிறோம் தான். Look there, the disciples did not ask Jesus what we should do in this situation. அங்கே நன்றாய் கவனித்து பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சீஷர்கள் இயேசுவிடம் போய் கேட்கவில்லை. They themselves come with a program. தாங்களே ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு செயல்படுத்த வருகிறார்கள். They decided this is what you should do, Lord. ஆண்டவரே இதைத்தான் நீர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். This is a remote place. இது ஒரு வனாந்தரமான இடம். It's already getting late. ஏற்கனவே தாமதமாகி விட்டது. Send the crowds away. கூட்டத்தாரை அனுப்பிவிடும். So they can go to villages and buy themselves some food. ஆகவே அவர்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு வேண்டிய போஜன பதார்த்தங்களை வாங்கிக் கொள்ள முடியுமே. Who should tell who regarding what
It has to be done. அந்த சூழ்நிலையில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று யார் யாருக்கு சொல்ல வேண்டும்? The Lord Jesus Christ need to tell them what the disciples had to do. சீஷர்கள் அந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். But it's opposite here. ஆனால் அது அப்படி அங்க தலைகீழாய் இருக்கிறது. Because the evening came. சாயங்காலமான போது. It's already late. It's a remote place and let's have this program. நேரமும் ஆயிற்று. இது ஒரு வனாந்தரமான இடம். ஆகவே நாம் திட்டமிட்டபடி அவர்களை கிராமங்களுக்கு அனுப்பி விடுவோம். Independent decisions during evenings. சாயங்காலம் ஆகும்போது தன்னிச்சையான தீர்மானங்கள் எடுத்து விடுவோம். Evenings or darkness can influence our flesh. சாயங்காலம் அல்லது அந்தகார இருள் நம்முடைய மாம்சத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திவிடும். Already we know we are in the end times. நாம் கடைசி நாட்கள் இருக்கிறோம் என்பதை ஏற்கனவே நன்கு அறிந்திருக்கிறோம். We already know the darkness is over the people. இருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது நாம் முன்னமே அறிவோமே. Thick darkness has covered the earth. கொடிய காரிருள் இந்த பூமியை மூடி இருக்கிறதை அறிகிறோம். So anything can go anywhere wrong or everywhere things can go wrong. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஏன் எல்லா இடங்களிலுமே காரியங்கள் தவறாய் பொய்த்து பிசகிவிடக்கூடிய அபாயம் உண்டு. That's why we need to be aware of our situations in the spirit realm. அதினிமித்தமாகத்தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்முடைய சூழ்நிலையின் நிலவரத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாய் விழிப்போடு இருக்க வேண்டும். It was literally evening when David began to walk on the terrace of his palace. தன்னுடைய அரண்மனையின் உப்பரிகையில் தாவீது உலா வந்தபோது உண்மையாகவே அது ஒரு மாலை மயங்கின சாயங்கால நேரம்தான். And he was influenced by the flesh. மாலை நேரத்தின் மயக்கம் அவருடைய மாம்சத்துக்குள் ஆதிக்கம் செலுத்தி விட்டது. And you know what has happened as a result. அதன் விளைவாக நேர்ந்த கதி நமக்கு தெரியுமே. And he took Uriah's wife Bathsheba. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை எடுத்துக்கொண்டார். He allowed the evening to influence his flesh. அந்த மாலை நேரத்தின் சாயங்கால மயக்கம் தன் மாம்சத்தின் மீது செல்வாக்கு செலுத்த விட்டு கொடுத்து விட்டார். Oh, evenings can influence your flesh. சாயங்கால நேரம் உங்கள் மாம்சத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி விடுமே. It's just that one moment of the darkness that descends upon you and I, we might go wrong. உங்கள் மீதும் என் மீதும் ஒரு கணப்பொழுது இறங்கக்கூடிய அந்த இருளின் ஆதிக்கத்தில் நம்மை அது பொய்த்து பிசகி போக செய்துவிடும். Let's be aware and beware of the influence of darkness. ஆகவே இந்த மாலை நேர அந்தகார இருளின் ஆதிக்க செல்வாக்கை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்போம். Oh, his life was in a wreck. அவருடைய வாழ்க்கையே கடுமையான சீர்குலைவுக்குள் போய்விட்டது. What a mistake. எத்தனை பெரும் பாதக தவறு. We cannot live by the flesh. மாம்சத்தின் அடிப்படையில் நாம் வாழ முடியாதே. Our bodies has to come under the subjection of the spirit of God. நம்முடைய சரீரங்கள் தேவாவியானுடைய ஆளுமையின் அந்த கர்த்தத்துவத்தின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். That's why Romans 12:1 and 2 we read. அதனால் தான் ரோமர் 12:1-2 இல் நாம் படிக்கிறோம். Be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். By surrendering all of our being to God. நம்முடைய முழுமையையும் தேவனுக்கு சரணடைய ஒப்புக்கொடுப்பதன் மூலம். So evening can influence flesh. ஆகவே இந்த சாயங்கால நேரம் நம்முடைய மாம்சத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். Obviously, devil can influence during evening. அதுபோலவேதான் இப்படிப்பட்ட சாயங்கால நேரங்களிலே பிசாசும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கையை ஓங்க செய்ய முடியும். Because devil and evening are together. ஏனென்றால் பிசாசும் சாயங்கால நேரமும் ஒன்றாக சங்கமிக்கின்றன. Satan and darkness is synonymous with one another. சாத்தானும் இருளும் ஒருவரோடொருவர் எப்பொழுதுமே ஒத்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். So when that is upon us, when that darkness is upon us, ஆகவே அப்படிப்பட்ட அந்த இருள் நம்மீது வரும்போது, the devil can prompt us to make independent decisions. நாமாக தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு பிசாசு நம்மை தூண்டி விடுவான். You remember once David asked Joab, the commander-in-chief, to take census of Israel and Judah. ஒருமுறை தாவீது தன்னுடைய இஸ்ரவேலின் ராணுவ படை தளபதியாய் இருக்கிற யோவாபிடத்திலே இஸ்ரவேலரையும் யூதாவையும் தொகையிடும்படி சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? Because the Bible says the devil, Satan, incited David.
விசாசாய சாத்தான் தாவீதை ஏவி தூண்டி விட்டான் என்று வேதம் சொல்கிறது. Oh, it was a evening experience. அது ஒரு சாயங்கால நேர அனுபவம் ஆகும். So when the darkness dominates, இருள் மேலாதிக்கம் செலுத்தும் போது, your independent decisions become stronger. உங்கள் தன்னிச்சையான தீர்மானம் வலுவடைந்து விடும். How are we making decisions? இன்றைக்கு நாம் எப்படி தீர்மானங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம்? Because taking census by per se is not wrong. தனிப்பட்ட விதத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பது தவறொன்றும் இல்லை. But David wanted to know Israel as well as Judah. ஆனால் தாவீதோ இஸ்ரவேலருடைய தொகையையும் அதே நேரத்தில் யூதா கோத்திரத்தின் லக்கத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினார். That boost is ego. அது அவருடைய தனிப்பட்ட சுயத்தின் ஆணவத்துக்கு தீனி போட்டது. Evening experiences can go wrong in our decision making. சாயங்கால நேர அனுபவங்கள் நம்முடைய தீர்மானங்கள் எடுக்கும் நிலைப்பாடுகளிலே தவறாய் நம்மை பிசகி போக செய்துவிடக் கூடும். Flesh can influence. மாம்சம் செல்வாக்கு செலுத்த முடியும். Devil or Satan can influence. பிசாஸ் அல்லது சாத்தானம் மீது மேலாதிக்கம் செலுத்துவான். Thirdly, the world can influence. மூன்றாவதாக உலகமும் நம் மீது தன் தாக்கத்தின் செல்வாக்கத்தை ஏற்படுத்தும். Abraham has no way, but Abraham had to go to Egypt because of famine. பஞ்சத்து நிமித்தம் ஆபிரகாம் எகிப்துக்கு போவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. But he never inquired of God. ஆனால் அவர் தேவனிடத்தில் அதை குறித்து விசாரிக்கவே இல்லையே. A fear gripped him. ஒரு பயம் அவரை கவ்வியது. Because of the world situation or Egyptian situation. எகிப்தில் இருந்த சூழ்நிலை உலக பிரகாரமான சூழ்நிலை நிமித்தம் பயந்து போய்விட்டார். So the situation prompted him to make a decision. சுற்றுச்சூழல் நிலைமை அவரை இப்பொழுது தானாக ஒரு முடிவெடுக்கும்படி தூண்டிவிட்டது. And Abraham telling his wife Sarah that when somebody asks, tell that you are my sister. யார் உன்னிடத்தில் யார் என்று கேட்டாலும் நீ என் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளிடம் சொல்கிறார். The world can influence our decisions. உலகமே நம்முடைய தீர்மான முடிவுகளை ஆதிக்கம் செலுத்தி மாற்றிவிடக் கூடும். Independent decisions can be disastrous. தன்னிச்சையான முடிவுகளும் தீர்மானங்களும் நாசகரமாய் அமைந்துவிடும். Abraham almost to a point of losing his wife. ஆபிரகாம் ஏறக்குறைய தன் மனைவியை இழக்கக்கூடிய நிலைக்கே போய்விட்டார். So independent decisions during evenings. சாயங்கால நேரங்களின் போது தன்னிச்சையான தீர்மானங்கள். There are many other things that can happen during evening. சாயங்கால நேரங்களிலே இன்னும் எத்தனையோ பல காரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. Even when your own people come against you and your ministry, it is an evening experience. உங்கள் சொந்த ஜனங்களே உங்களுக்கும் உங்கள் ஊழியத்துக்கும் எதிராக கிளர்ந்து வழும்போதும் அது ஒரு மாலை நேர சாயங்கால அனுபவம் தான். I'm speaking to a servant of God right now. ஒரு தேவ ஊழியரோடு இப்பொழுது நான் பேசுகிறேன். Your family is coming against you. யா உங்கள் குடும்பமே உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிறார்கள். Because you are not involving them in your ministry. உங்கள் ஊழியத்தில் நீங்கள் அவர்களையும் ஈடுபாடு கொள்ள அனுமதிக்காததே காரணம். You know that is not the will of God. அது தேவ சித்தம் அல்ல என்று உங்களுக்கு தெரியும். But they want to somehow intrigue into it. ஆனால் எப்படியாவது அவர்களும் ஊழியத்தில் உங்களோடு கூட நுழைந்து விட விரும்புகிறார்கள். There is a tug of war going on. இப்பொழுது ஒரு பெரிய இழுபறி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Hear the voice of the spirit. ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்கள். Stand firm. உறுதியாய் நில்லுங்கள். Stand firm and do what God wants you to do. உறுதியாய் நின்று தேவன் செய்ய சொன்னதை செய்து முடியுங்கள். This is your evening experience. இது உங்கள் சாயங்கால நேர அனுபவமாகும். Things are against you. காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்றனதான். Not only through the family. குடும்பத்தார் மூலம் மட்டுமல்ல. But there is a conspiracy around you too. உங்களை சுற்றிலும் ஒரு சதி ஆலோசனையே நடந்து கொண்டிருக்கிறது. And God will interfere. தேவன் அதில் தலையிடுவார். This evening will pass away. இந்த சாயங்காலம் சீக்கிரமாய் கடந்து போய்விடும். This dark experience you will overcome. இந்த இருளின் அனுபவத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். Just praise him. அவரை ஸ்தோத்திரியுங்கள் போதும். Hallelujah. Hallelujah. Now at the same time, dependent decisions during evening also possible. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சாயங்கால மான வேளைகளிலே சார்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பதற்கும் வாய்ப்புண்டு. Because God in his mercy can interfere. ஏனென்றால் தம்முடைய அளவற்ற இரக்கத்தின் நிமித்தம் தேவனும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நேரம் குறுக்கிட முடியும். In the same passage where the disciples went to tell about their plan to Jesus. சீஷர்கள் தங்கள் திட்டத்தை இயேசுவிடம் வெளிப்படுத்த சென்ற அதே வேத பகுதியில் Jesus interferes and
overpowers their decisions. இயேசு குறிக்கிட்டவர்களுடைய முடிவை மேற்கொண்டு மிஞ்சி விடுகிறார். He tells them, you give them food. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். As a result, you know what has happened. அதன் விளைவாக நடந்த பாக்கியம் உங்களுக்கு தெரியுமே. Jesus took the matter in his hands. இயேசு அந்த காரியத்தை தம் கைகளில் எடுத்துக்கொண்டார். With 5 loaves of bread and 2 fish, he fed the multitude. வெறும் 5 பொம் 2 மீன்களை கொண்டு திரள் கூட்ட ஜனங்களை வயிறார போஷித்தார். It's called the spirit led decision. அது ஆவி நடத்தப்பட்டெடுக்கப்படுகிற தீர்மானமாகும். It is God led decision. அது தேவனால் நடத்தப்பட்டெடுக்கப்பட்ட தீர்மானம். It can turn the negative into positive. எதிர்மறையான காரியத்தை அது சாத்தியபூர்வமாய் மாற்றியமைக்கும். Though it was negative initially. ஆரம்பத்தில் எதிர்மறையான சூழ்நிலையாகவே அது இருந்திருந்தாலும். But because God interfered and intercepted. தேவன் தலையிட்டு குறுக்கே வழி மறித்ததினால். Because God got involved in that decision. அந்த தீர்மானத்துக்கு தேவன் இப்பொழுது ஈடுபட்டபடியினால் நெகட்டிவ் டர்ன்ட் இன்டு பாசிட்டிவ். எதிர்மறையான காரியம் இப்பொழுது சாத்தியபூர்வமாய் மாறிற்று. May you be led by God and his word. தேவனாலும் அவருடைய வார்த்தையினாலும் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்களாக. May your programs and plannings be dependent upon God and his leading. உங்கள் திட்டமிடுதல்களும் நிகழ்ச்சிகளையும் தேவனையும் அவருடைய வழிநடத்துதலையுமே சார்ந்திருப்பதாக. May God get involved in all our needs. நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருப்பாராக. There was no wine in that wedding. அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது. There was a need though God was present. தேவன் அங்கே இருந்திருந்தும் கூட ஒரு தேவை உண்டாயிற்று. Sometimes we wonder if God is there, why these things are happening. சில நேரங்களிலே தேவன் அங்கே இருப்பாரானால் ஏன் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று நமக்குள் குழம்புகிறோம். Because it is happening, God is present there. அது நடக்கிறபடியினால் தான் தேவன் அங்கே இருக்கிறார். And he is present there to turn things around. காரியங்களை தலைகளாய் மாற்றுவதற்காகவே அங்கு அவர் இருக்கிறார். Mother Mary informs Jesus about the shortage of wine. தாயாராகிய மரியாள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று குறைபாட்டை இயேசுவிடம் தெரிவிக்கிறார்கள். Oh, there was a shortage and there was a need. அங்கே ஒரு குறை உண்டாகி தேவை ஏற்பட்டது. But when Jesus got involved, இயேசுவானவர் விஷயத்தில் தலையிட்ட பின்பு, he turned things around. காரியங்களை தலைகளாக மாற்றி போட்டார். Bring it before God. தேவனுக்கு முன்பாக அதை கொண்டு போங்கள். Bring everything before God. எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். Depend on him. அவரையே சார்ந்திருங்கள். Things will work better. காரியங்கள் மிகவும் சிறப்பாய் கை கொடுக்கும். Things will work best. காரியங்கள் மிகவும் மேன்மையாய் கை கொடுக்கும். It was a evening experience for Jehoshaphat. அது யோசபாத்துக்கு ஒரு சாயங்கால நேர அனுபவமாய் இருந்தது. All of a sudden 3 armies coming against him. திடீரென்று 3 ராணுவ படைகள் அவருக்கு எதிராக போர் தொடுக்க வந்து விட்டார்கள். Jehoshaphat did the right thing. யோசபாத் சரியான காரியத்தை செய்தார். He went to God in prayer and fasting. நேரடியாக ஜெபத்தோடு உபவாசத்தோடும் தேவனுக்கு முன்பாக போனார். All his people also did the same. அவருடைய ஜனங்கள் எல்லாரும் கூட அதையே தான் செய்தார்கள். And then came the revelatory word. அதற்கு பின்புதான் வெளிப்பாடான வார்த்தை வந்தது. And there came a prophetic word. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை எப்பொழுது தோன்றிற்று. That word shone light in that situation. அந்த வார்த்தை அந்த சூழ்நிலைக்குள் வெளிச்சத்தை பிரகாசித்தது. May there be revelations. வெளிப்பாடுகள் உண்டாயிருப்பதாக. And based on that revelation, அந்த வெளிப்பாடுகளின் அடிப்படையில், if we make decisions, நாம் தீர்மானங்களை எடுப்போமானால், we will be victorious. நாம் வெற்றி வேந்தர்களாய் இருப்போம். No matter how much darkness brings upon us, எவ்வளவு அதிகமான இருள் நம் மீது கவ வந்தாலும் சரி, when there is revelation, when there is light, தேவனுடைய வெளிப்பாடும் வெளிச்சமும் இருக்கும்போது, we will win. நாம் ஜெயிப்போம். We will win. நாம் வெற்றி சிறப்போம். Hallelujah. Hallelujah. Things can turn around. காரியங்கள் தலைகளாய் மாற முடியும். It turned around for Peter. அது பேதுருவுக்கு தலைகளாய் மாறிற்று. The boat was empty. படகு காலியாய் தான் இருந்தது. That night there was no fish at all. அந்த இரவு முழுவதும் பிடித்து ஒரு மீனும் அகப்படவில்லை தான். It was an evening experience. அதுவும் ஒரு சாயங்கால நேர அனுபவமே. Emptiness. வெறுமை. Bankruptcy. முழுவதும் திவாலாகி போன தன்மை. Oh, the expert fisherman did not get any fish. கைதேர்ந்த மீனவ நிபுணனுக்கு ஒரு மீன் கூட அகப்படவில்லையே. Jesus got involved. இயேசுவானவர் தலையிட்டார். Hallelujah. Hallelujah. When he gets involved, அவர் தலையிடும்போது, he speaks in that situation. அந்த சூழ்நிலைக்குள் அவர் பேசுவார். He reveals his plan and his will. அவர் தம்முடைய திட்டத்தையும் திருச்சத்தையும் அதிலே வெளிப்படுத்துவார். Simon, சிமோனே, launch out into the deep. ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போ. And then
Let your nets for a catch. அதற்கு பின்பு மீன் பிடிக்க முடியும் உன் வலையை போடு. And you know what has happened. நடந்தது உங்களுக்கு தெரியுமே. Peter said something very interesting there. அங்கே சுவாரஸ்யமிக்க ஒரு கூற்றை பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள். We read about that story in Luke chapter 5. லூக்கா 5 அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். Lord, we worked hard all night. ஆண்டவரே, இரவு முழுவதும் கடுமையாய் பிரயாசப்பட்டோம். But we got nothing. ஒன்றும் அகப்படவில்லை. But because you say so. ஆகிலும் நீர் இப்படி சொல்லுகிறபடியால். But because you say so. ஆகிலும் நீர் இப்படி சொல்லுகிறபடியால். Now his action depended upon what God has spoken. இப்பொழுது தேவன் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் அவருடைய செயல் சார்ந்து கொண்டது. When he took dependent decision, தேவனை சார்ந்து தீர்மானம் எடுக்க அவர் முன் வந்தபோது miracle happened. அற்புதம் நடந்தது. May we depend on God. நாமும் தேவனையே சார்ந்திருப்போமாக. Prayer is one way of depending on God. தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்மையான வழி ஜெபம். In fact, prayer is everything. உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஜெபம் தான் எல்லாமே என்பே. Prayer is saying, Lord, I am helpless, but I depend on you. ஆண்டவரே, நாதியற்று நிலை இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் உம்மை சார்ந்திருக்கிறேன் என்று அறிக்கையிடுவதே ஜெபமாகும். Whatever evening experience you are going through, my dear brother and sister. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னென்ன விதமான சாயங்கால நேர அனுபவத்தினுடன் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும். It could be between husband and wife. அது கணவன் மனைவிக்கு இடைப்பட்டதாக இருக்கலாம். It could be between parents and children. அது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடைப்பட்ட காரியமாக இருக்கலாம். It could be between the believers and the pastor. விசுவாசிகளுக்கும் போதகருக்கும் இடைப்பட்ட காரியமாகவே இருக்கட்டுமே. It could be related to finance. அது பொருளாதார பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். It could be in your workplace. அது உங்கள் வேலை ஸ்தலம் சார்ந்ததா இருக்கலாம். Wherever, whatever the darkness is dominating. எங்கெல்லாம் என்னெல்லாம் இருளின் அந்தகாரம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தாலும் ask God to get involved. தேவன் தலையிடும்படி கேட்போம். And let's depend on him. அவரையே சார்ந்து கொள்வோம். When God gets involved, தேவன் தலையிடும்போது evening will be turned into light. சாயங்கால நேரம் வெளிச்சமாய் மாற்றப்பட்டுவிடும். Oh yes, your evening is going to be turned into dawn. உண்மையாகவே உங்கள் சாயங்கால நேரம் விடியற்கால வெளுப்பை போல் மாறும். That is the word for somebody. அது ஒருவருக்கான துல்லியமான வார்த்தை. Right now he is about to turn your evening into dawn. இப்பொழுதே இருள் மங்கியிருக்கும் உங்கள் சாயங்காலத்தை அவர் விடியலாய் மாற்ற போகிறார். Weeping may remain for a night. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். But joy comes in the morning. விடியற்காலத்திலோ களிப்புண்டாகும். You will have tears of joy. ஆனந்த கண்ணீரில் நீங்கள் அகமகிழ்வீர்கள். Instead of tears of mourning. நீங்கள் துயர கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக right now we are going to depend on God. இப்பொழுது நாம் தேவனை சார்ந்து கொள்ள போகிறோம். And God is going to get involved. தேவன் தலையிட போகிறார். Let us pray. ஜெபிப்போமா. Father, we thank you for reminding us. பிதாவே, எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக நன்றி சொல்கிறோம். That we are going through many evening experiences. நாங்கள் अनेक சாயங்கால நேர அனுபவங்களினுடாய் போய் கொண்டிருக்கிறோம் என்றும். There are many demonic activities in the lives of your children in many places. பல இடங்களிலே இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான பேய்த்தனத்தின் நடவடிக்கைகள் அடாவடித்தனம் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறீர். There are witchcrafts and black magics. பில்லி சூனிய மாந்திரிகங்கள் தலைவிரித்தாடுகின்றன. And they are struggling, they don't know what to do. என்ன செய்வதென்று அறியாமல் பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். We depend on you, Lord. இப்பொழுது நாங்கள் உம்மையே சார்ந்து கொள்கிறோம் கர்த்தாவே. We ask you to come alive in our situation. எங்கள் சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் உயிரோடு கடந்து வருவீராக. Let your light shine. உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Let there be revelations. வெளிப்பாடுகள் உண்டாவதாக. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. I pray that your power would be demonstrated. உம்முடைய வல்லமை பிரத்யட்சமாய் விளங்கும்படி ஜெபிக்கிறேன். We take authority over every powers of the enemy. எல்லா சத்துருவின் சகல வல்லமைக்கும் அதிகாரம் எடுக்கிறோம். We bring our flesh under the subjection of the Holy Spirit. எங்கள் மாம்சத்தை பரிசுத்த ஆவியானவரின் கீழ் கொண்டு வருகிறோம் அப்பா. We overcome the world with faith in you. உம்மீது இருக்கும் விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயிக்கிறோம். Let there be victory today. இன்றே ஜெயம் உண்டாவதாக. Let the power of God begin to manifest. தேவனுடைய வல்லமை வெளிப்பட தொடங்குவதாக. Mother, you don't worry about your son. அம்மா, உங்க மகனை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். Your prayers are answered. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்து God will turn your son's life around. உங்கள் மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. That marriage where the enemy is trying to work.
சத்ருவானவன் தன்னுடைய கைங்கரியத்தை வெளிப்படுத்த காத்திருக்கும் அந்த திருமண காரியத்தில் I command the power of God in Jesus name to manifest. தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படும்படி கட்டளையிடுகிறேன். Let there be a light in that marriage. அந்த திருமண காரியத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. Let not the devil win in that marriage. அந்த திருமண சம்பந்தத்திலே பிசாசின் கை ஓங்காத இருப்பதாக. Father, there are many many people waiting for breakthrough. இதாவே தடையில் உடைய வேண்டும் என்று अनेक ஜனங்கள் காத்திருக்கிறார்களே. Remind them to surrender to you. உமக்கு சரணடைந்து விடும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டும். Then you will get involved. நீர் தலையிடும்போது. Thank you for getting involved. நீர் அப்படி தலையிட்டதற்காக நன்றி தகப்பனே. We give you praise and glory. உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. May God continue to lead you victorious. தேவன் தாமே தொடர்ந்து வெற்றிகரமாய் உங்களை வழிநடத்துவாராக. We will see you next week. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Until then may God bless us all. அம்மட்டும் தேவனும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.